ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சாக்லேட் கனாஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக அதே டைமில் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இது சாக்லேட் டெக்கரேஷன் மேலே பிரெட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் சூப்பராகவே இருக்கும். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல பிள்ளைங்களுக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் அரை கப் சுகர், சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் கோகோ பவுடர், அப்புறம் 1/4 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன் ஸ்டார்ச் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் 1/2 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ண போகிறோம். இப்போது 3 மினிட்ஸ் கழிச்சு லைட்டாக இந்த மாதிரி திக்காகும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை லைட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபில்டர் பண்ணோம், நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த திக்னஸோடு நம்ம கேக்கில் டெக்கரேட் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் ரன்னியாக வேணும்னா நீங்கள் இதை கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த கனாஷ் வச்சு ஒரு கேக் பண்ணியிருப்போம். அந்த கேக்கோட ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கனாஷ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள். அதே டைமில் கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு பட்டர், மில்க் பவுடர், கண்டென்ஸ் மில்க் இது எல்லாமே இல்லாமல் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.